ஒன்றரை கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு ஃபுல் பூண்டு, 7 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 தக்காளி, கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி லிட் க்ளோஸ் பண்ணிடுங்க. 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய், 3 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு சீரகம் போட்டு லைட்டாக மிக்சியில் அரைச்சிருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் நம்ம அரைச்சி வச்சோம்ல, அதையும் உள்ளே போட்டு நல்லா கரண்டியை வச்சு கலக்கும் போது அது நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம பருப்பை ஃபுல்லாக ஊற்றிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கணும். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அந்த தண்ணியை உள்ளே ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு அடுப்பில் வச்சுருங்க. இப்போ தாளிச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் வரமிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா தாளித்து குழம்புல போட்டுடலாம். நம்ம குழம்பு வந்து ரொம்ப கொதிக்கலாம் கூடாது. லைட்டாக நுரக்கட்டி வரும்போதே கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி வச்சிடணும். நம்ம பருப்பு குழம்பு ரெடி.